வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு அட்மிஷன் கைடன்ஸ் சார்பாக அன்பான வணக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த காலேஜஸில் அட்மிஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் ஓரியன்டாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா கீழே உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி. இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இந்த கோர்ஸுடைய எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 10th and 12th முடிச்சிருக்கணும், சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும், அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு காலேஜஸ்லையுமே டிஃபர் ஆகும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 45%லேருந்து 60% வரைக்கும் இருக்கணும் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டையும் டிஃபெண்ட் பண்ணி அந்த அட்மிஷன் ப்ராசஸை வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து டைரெக்டாக அட்மிஷன்ஸ் இருக்கலாம். ஒரு சில காலேஜஸில் வந்து மெரிட் பேஸ்டு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கலாம். ஸோ இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 17 இயர்ஸ் ஆகுது இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பர்டிகுலரான இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, மேலும் நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸை படித்த உடனே நீங்கள் டைரெக்டாக வந்து பேச்சுலர் ஃபார்மசியில் செகண்ட் இயராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயர் படிக்கணுன்ற கம்பல்ஷன் இல்லை, பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ் படித்ததுனால. ஸோ ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், ரெண்டு ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த டிப்ளமோ முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய கெரியரை வந்து ஃபார்மசிஸ்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ஸில், அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ஸில், கிளினிக்ஸில், அடுத்தது கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் தரக்கூடிய இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மெடிசின்ஸை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்பென்ஸ் பண்ணதாகட்டும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அதாவது அந்தந்த மெடிசனை அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும், இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த கோர்ஸில் வந்து நிறைய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.